ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः उकारस्पन्दकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ विवेकचूडामणि सर्ववेदांत सिद्धांत सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहं सद्गुरुं प्रणतोस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः महापुरुषसंश्रयः श्लोकं 225 பேஜ் நம்பர் 138 சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம விசுத்தம் பரம் ஸ்வத சித்தம் விசுத்தம் பரம் ஸ்வத சித்தம் நித்யானந்தைகரசம் நித்யானந்தைகரசம் பிரத்யக பின்னம் பிரத்யக பின்னம் நிரந்தரம் ஜயதி நிரந்தரம் ஜயதி சதிதம் பரமாத்வைதம் சதிதம் பரமாத்வைதம் ஸ்வஸ்மாதன்யஸ்ய வஸ்துநஹ ஸ்வஸ்மாதன்யஸ்ய வஸ்துநஹ ஸ்வஸ்மாதன்யஸ்ய வஸ்துன அபாவாத் ஸ்வஸ்மாதன்யஸ்ய வஸ்துன அபாவாத் न हन्यदस्ति किञ्चित् न हन्यदस्ति किञ्चित् सम्यक् परमार्थतत्त्वबोध सम्यक् परमार्थतत्त्वबोध परमार्थतत्त्वबोधदशानाम् परमार्थतत्त्वबोधदशायाम् यदिदं सकलं विश्वम् यदिदं सकलं विश्वम् नानारूपं प्रतीतमज्ञानात् नानारूपं प्रतीतमज्ञानात् तत्सर्वं ब्रह्मैव प्रत्यस्तः तत्सर्वं ब्रह्मैव प्रत्यस्तः अशेषभावनादोषम् अशेषभावनादोषम् ரொம்ப சந்தோஷம். மொத்த விவேக சூடாமணியில் இருக்கக்கூடிய சென்டர் விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். அதுல நிறைய ரெவலேஷனா நமக்கு வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா துவம்பத விசாரத்திலையும் இப்ப பார்க்கக்கூடிய தத்பத விசாரத்திலையும் ஆக்சுவலி நான் கொஞ்சம் நிறைய கேள்வியெல்லாம் எதிர்பார்த்தேன். என்ன எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா இருக்குன்னு எனக்கு அந்த விதத்துல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் ரெண்டு மூணு பேர் தான் கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ அந்த விதத்துல பாசிட்டிவா இருக்கு. ரெண்டு விஷயத்துல கேள்வி எழும்பாது. ஒன்று வந்து ஃபுல்லா புரிஞ்சிடும்,
இன்னொன்று வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கே எடுத்துட்டுருக்கிற விஷயமானது தொடர்ந்து லைஃப் லாங் நீண்ட காலம் இந்த விஷயத்தை நம்ம கேட்டு 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 இதை கேட்டல் தெளிதல் செந்தித்தல் இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த சைக்கிளை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா கொஞ்ச நாள் வந்து கேட்கறதுக்கு பிரதானமாக இருக்கும் கொஞ்ச நாள் வந்து சந்தேகங்களை எழும்பி அதை தெளிவு பண்ணுறக்கூடிய பிரதானமாகிறது அதுலேருந்து அதை ஏன் விஷயமா அசை போடுறதுன்னு சொல்கிறது இல்லையா அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஈடுபடணும் அப்போ வந்து இங்கே பஞ்சகோஷ விலக்ஷணம் ஆத்ம சைத்தன்யம் அதுதான் நான் அப்படிங்கிற தொம்பத விசாரத்துடைய கன்க்ளூஷனுடைய எக்ஸ்டென்ஷனை தத்பத விசாரம் எது பரமாத்மா முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாருக்கு சிஷ்யர் பரமாத்மா கஹ அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு சைத்தன்ய ஸ்வரூபமாக ஆத்ம சைத்தன்யத்துடைய லட்சணமாக சொல்லி இதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ வந்து அதே பரமாத்மா விஷயத்தை வந்து இன்னொரு ஒரு கண்ணோட்டத்தில் அல்லது இன்னொரு ஒரு டைமென்ஷனில் வந்து நமக்கு கூறப்படுறது ஏன்னா சைத்தன்யம்னு சொல்லிட்டாலே என்ன சொல்றது அப்படின்னா குழந்தை என்ன சொல் பஞ்சகோஷம் சரீரம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே உயிருள்ள ஜீவனாக அப்படி கான்டெக்ஸ்டுவலாக போயிட்டு அதனால ஆனால் அதுனாக்கா அது கம்ப்ளீட் ஆனால் அது கம்ப்ளீட் இல்லை ஏன்னா மொத்த ஜெகத்து நமக்கு முன்னாடி இருக்கிறது என்ன அச்சேத்தனம் சேத்தனம் மூர்த அமூர்த பிரபஞ்சம்னு உபனிஷத்தை எப்படி சொல்றதோ அப்படி மொத்த சிருஷ்டியானது மொத்த பிரபஞ்சமானது சேத்தனமுடையது அச்சேத்தனமுடையதாகவும் இருக்கிறது ஸோ அதெல்லாம் எனக்கு வேறான வஸ்துவாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம அனாத்மாவாக கிளாசிஃபை பண்ணதுனால என்ன அப்படின்னா அதுவும் எப்படிப்பட்ட அதுவும் என்ன அதோடைய விஷயம் என்ன அதோடைய உண்மை என்ன அப்படின்னு புரியணும் அப்போ நான் இந்த உலகம் பகவான் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம ஒரு உண்மைன்னு ஒன்று வச்சிருக்கோம் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்றது விவேக சூடாமணி என்ன சொல்றதுன்னா நான் உலகம் பகவான் ஈஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்துக்கு எது பேருண்மை அப்படிங்கிற விஷயத்த எடுத்து காட்டுறது அப்போ அந்த பேருண்மை எதுங்கிறது தான் நம்ம அந்த ஜர்னியில தான் இருக்கோம் அப்போ தத்பத விசாரத்துடைய பேசிக் விஷயம் வந்து இந்த ஆத்ம சைத்தன்யம் இந்த ஜகத்துக்கே காரணமா இருக்கக்கூடிய பிரம்மன் பரமாத்மா ஆக தான் இருக்கிறது புரியுது இல்லையா அப்போ இந்த ஜெகத் உலகம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த விஷயம் எப்படி இருக்கு அதை எப்படி நம்ம பர்சீவ் பண்ணணும் ஜென்ரலா எப்படி இருக்கு நான் வேற உலகம் வேற இதெல்லாம் படைச்ச பகவான் வேற அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதை தான் வந்து துவைத்த பாவனான்னு சொல்றது அல்லது தி சென்ஸ் ஆஃப் டுவாலிட்டி இதனால என்னது நான் ஸ்மால் இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் ஒரு துரும்பு பகவானுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை அப்படிலாம் எண்ணங்கள் வந்து அதனால என்ன ஆகிறது என்னெல்லாம் நிகழ்வு நடந்தாலும் ஹெல்ப்லெஸ் ஆகவும் சம்சாரத்துல ஒண்ணுண்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே போய் ஜென்மா ஜென்மாவா பண்ணிட்டு இருக்கும் இங்க என்ன காக்னிஷன் என்ன நாலேஜ் என்ன அறிவை கொடுக்கறது அப்படின்னா இந்த அறிவு வந்து நான் அந்த பரமாத்மாவும் வேறு வேறு இல்லை அந்த பரமாத்மா நானும் ஒன்றே அப்படின்னு சொல்றது அப்ப ரெண்டு விஷயம் ஒன்னாக்குறதா இல்ல ஒரே விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம வந்து இதுக்கு பிறகு மகா வாக்கிய விசாரத்துல பார்க்கலாம் ரெண்டா இருந்து ஒன்னா ஆகிறது கிடையாதுங்கிறது நம்ம அங்க புரிஞ்சுப்போம் இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இங்க தத்பத விசாரம் பரமாத்மா விசாரம்னு சொல்லும் போது என்ன எதை ஆத்மான்னு சரீரம்ங்கிற கான்டெக்ட்ல இண்டிவிஜுவல் கான்டெக்ட்ல ஆத்மான்னு சொல்லமோ அதே வந்து ஜெகத் உலகம் அல்லது டோட்டாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல வந்து அதே விஷயத்த வந்து பிரம்மன்னு சொல்றோம் சரியா ஏன்னா ஜெகத்துன்னு ஒன்னு இருக்குங்கிற விஷயம் நமக்கெல்லாம் உறுதியா ஆழமா இருக்கிறதுனால என்ன பண்ண வேண்டியிருக்கு ஜெகத்துடைய காரணம் என்ன ஜெகத் வந்து எங்கிருந்து வந்தது ஜெகத் எப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற விசாரத்துக்கு நம்ம போறோம் அப்போ இந்த மொத்த சிருஷ்டிக்கு காரணம் வந்து பரமாத்மா அல்லது பிரம்மன் பிரம்மாஜி கிடையாது பிரம்மன் அதே முன்னாடி கிளாஸ்ல சொல்லிட்டேன் அது இந்த பிரம்மன் ஆத்ம சைத்தன்யமும் பிரம்மனும் ஒன்னே ஏன்னா உபநிஷத்து ஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா அயம் ஆத்மா இந்த ஆத்ம சைத்தன்யம் ஷரீரத்ரய விலக்ஷணஹ அவஸ்தாத்ரய சாட்சி பஞ்சகோஷாதீதஹ சன்
அப்படின்னு எந்த ஆத்ம சைத்தன்யம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கோ அதே சச்சிதானந்த ஸ்வரூப ஆத்மா வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் அதுதான் பிரம்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறத வந்து அப்படிங்கறத வந்து ரிவீல் பண்றது அப்போ ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றே அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒண்ணே அப்படினா அந்த பிரம்மன் எப்படிப்பட்டதுங்கறத லட்சணத்தை நம்ம பாப்போம் எது சத்தியம் ஞானம் அனந்தம் எது எக்ஸிஸ்டன்ஸ் ஆக எது கான்ஷியஸ்னஸ் அல்லது அவேர்னஸ் பிரின்சிபல் ஆக எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபல் ஆக அதுக்கு அப்புறம் எந்த விஷயத்துக்கும் எது அளவற்றதாக இருக்கறதோ எது அனந்தமாக இருக்கறதோ அப்படிங்கறத வந்து பிரம்மன்னு பாப்போம் அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா பிரம்மன் சர்வவித பேத ரகிதா எல்லா விதமான வேதத்திலிருந்து விடுபட்டது அல்லது பிரம்மன்னு சொல்லிட்டா எந்த வேதம் கிடையாது வேதம்னா டிஃபரன்சஸ் இல்லைன்னா டிஃபரன்ஸ் எப்ப ஏற்படும் எப்ப ரெண்டு விஷயம் இருந்து இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு கம்பாரிசன் வந்தாதான் டிஃபரன்ஸ் ஏற்படும் இங்க பிரம்மன் வஸ்து அப்படின்னா இது பரமாத்வைதம் ஏன் பரமாத்வைதம் சொல்றதுங்கிறத பாக்கலாம் புரியுதா பிரம்மன் எப்படிப்பட்ட வஸ்துவானா பரம அத்வைதம் ஏன் பரம அத்வைதம்னா பிரம்மன் சஜாத்திய விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரகிதா அப்போ விஜாத்தியன்னா பிரம்மன் ஒன்னு இருக்கு இன்னொன்னு ஒரு வஸ்து இருக்கு அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது கிடையாது பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு வேற விதமான விஷயம் கிடையாது அதுல டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் சொல்றோம் இல்லையா மனுஷா இருக்கா மரம் இருக்கு மரத்துக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது எல்லா விதத்திலயும் வேறுபாடு இருக்கு அப்படி பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது அது வந்து விஜாத்திய பேத ரகிதா அதுக்கப்புறம் என்னது சரி பிரம்மன் இன்னொரு பிரம்மன் ஈக்குவல் பிரம்மன் 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 ஒன் பிரம்மன் டூ அப்படி இருக்கா இந்த பிரம்மன் கொஞ்சம் குண்டா இருப்பார் அந்த கொஞ்சம் ஒல்லியா இருப்பார் இந்த பிரம்மன் கொஞ்சம் எக்ஸ்பாண்டடா இருக்கும் அந்த பிரம்மன் அப்படியானா சஜாத்திய பேத ரகிதா இரண்டாவது பிரம்மன் ஒண்ணு கிடையாது அப்புறம் என்னது இந்த பிரம்மனுக்குள்ளேயே மேல வந்து ரவுண்டா இருக்கும் கீழே பிளாட்டா இருக்கும் என்ன சைட்ல வந்து இப்படி எல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கும் வேற 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 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு ஒரு இடத்துல அப்படின்னா அப்படியும் கிடையாது ஒரு பல பல அவயவம் பல பார்ட்ஸ் இருந்ததுனாதான் ஸ்வகத பேதத்துக்கு பாசிபிலிட்டி உண்டு அப்போ பிரம்மன் சொல்லிட்டா என்ன ஸ்வகத பேத ரஹிதா அபி விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா இதெல்லாம் நீங்க போன கிளாஸ்ல நிறைய யோசிச்சிருப்பேன் யோசிச்சு புரிஞ்சதுனால நம்ம எதுவுமே கேள்வியெல்லாம் நமக்கு வரல ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்போ பிரம்மன் அப்சல்யூட் அப்படின்னா பரம அத்வைதம் அதனால ஏன் அத்வைதம் சொல்றது இரண்டு அற்றதுன்னு சொல்றதுக்கு இப்ப உங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்தாச்சு உபனிஷத் எப்படி சொல்றதுன்னா சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசி ஏகம் ஏவ அத்விதீயம் இருக்கிறது ஒரு வஸ்து தான் இது இது வந்து சாண்டோக்கிய உபனிஷத்துல வருது என்ன ஏகம் ஏவ அத்விதீயம் இருப்பது ஒரு வஸ்து தான் அது எப்படி அப்படின்னா இரண்ட ஒண்ணுன்னு சொன்னா ரெண்டுன்னு இருக்கும் சான்ஸ் இருக்கு அதனால என்ன சொல்றது அத்வைதம் இரண்டற்றதாக இருக்கிறது அது ஏன் அப்படின்னா விஜாத்தியம் பிரம்மனுக்கு விஜாத்தியம் ஒன்று கிடையாது பிரம்மனுக்கு சஜாத்தியம் ஒண்ணு கிடையாது பிரம்மத்திலேயே ஸ்வகதம் கிடையாது அதனால பிரம்மன் அத்வைதம் அப்படின்னு சொல்றது அப்போ அத்வைதம் அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயத்தை குறிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரியா அதை நம்ம வந்து பார்த்தோம் அதனால சதிதம் பரமாத்வைதம் ஸ்வஸ்மாத் அந்யஸ்த வஸ்துனஹா அபாவாத் அபாவாத் அப்படின்னா அப்படி பிரம்மன் ஒன்றாக இருந்து ஏக வஸ்துவாக இருப்பதனால் பிரம்மனுக்கு வேறாக ஒரு ஒன்றொன்று வஸ்து கிடையாது பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு வஸ்து கிடையாது ஒரு கேள்வி வரும் அப்படி எப்படி சொல்றேன் பிரம்மன் சைத்தன்ய ஸ்வரூபம் இவ்வளாம் பெரிய ஜகத்திற்கே கரெக்டா இவ்வளாம் பெரிய ஜகத்திற்கு சொல்றோம் ஜகத்தை வந்து இந்த ஜகத்துக்கு ஆகாரம் இருக்கு ரூபம் இருக்கு இதெல்லாம் கொடுக்கறோமே அப்போ பிரம்மனுக்கு வேறாக விஜாத்திய பேதம் இருந்தாகணுமே அல்ல அட்லீஸ்ட் சஜாத்திய பேதம் இருந்தாகணுமே அப்படின்னா அந்த டிஸ்கஷன் அப்புறம் பார்க்கலாம் இப்ப வரக்கூடிய ஸ்லோகத்துல அந்த க்வெஸ்சன் வந்ததுன்னாக்க என்ன அந்த அதை வந்து நம்ம இப்போ ஃபர்தரா பார்க்கலாம்
சரியா சரியாதா ஓகே அப்போ இங்க என்ன சொல்றது அப்படின்னா பிரம்மனுக்கு வேறாக இன்னொரு ரியாலிட்டி இன்னொரு வஸ்து இன்னொரு சத் வஸ்து கிடையாதப்பா அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் என்ன 227 அதுக்கப்புறம் முக்கியமா இந்த பாயிண்ட விட்டுறக்கூடாது அதான் முடிச்சோம் போன கிளாஸ்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா இது எப்ப புரியும் இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க என்ன பிரம்மனஹ அன்யத கிஞ்சித வஸ்துனஹ நாஸ்தி இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அத்வைத திருஷ்டி எப்ப வரும்னா குரு சாஸ்திர உபதேச விசாரத்தினாலதான் வரும் விசாரம் சொல்லிட்டாலே என்னது என்கொயரி அனாலிசிஸ் ஆழ்ந்த ஆழ்ந்தமா இதை ஆழமா இதை யோசிச்சு நம்மளா உட்காந்து யோசிக்கிறது இல்ல இந்த கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கு ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குங்கிற விஷயத்த எடுத்துட்டு டீப்பா நம்ம இதை யோசிக்கணும் துவைத்தங்கிற விஷயத்துக்கு என்ன யோசிக்கணுமா ஏதாவது வேணுமா அப்படின்னாக்க எதுக்கு துவைத்தத்தை வந்து விசாரம் பண்ணணும் எது துவைத்தம்னு சொல்றோமோ எப்படி துவைத்தம்னு கன்க்ளூஷனே வந்து எப்படி சொல்றோம்னா விசாரம் பண்ணாமல் என்ன அறிவு இருக்கிறதோ சாதாரணமாக சாமான்யமாக அது துவைத்தம் ஏன் நான் இருக்கேன் நீங்க இருக்கேன் எல்லாமே இருக்கு சுத்தி வர எல்லாமே இருக்கு நமக்கு இப்ப பயமுறுத்தக்கூடிய கருணாவும் இருக்கு இல்லையா இதுக்கு எதுக்கு வந்து சாஸ்திரம் வேணும் இது எதுக்கு வந்து நம்ம படிக்கணும் உட்காந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டே ஈவினிங் பிரைம் டைம்ல உட்காந்துட்டு நான் மண்டையை பிச்சுட்டு எதுக்கு படிக்கணும் புரியுது இல்லையா சும்மா ஒரு பிசிக்ஸ்ல எடுத்துட்டாலே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னாலே அதுல என்ன சொல்றது இதெல்லாம் மொத்த உலகத்தை வந்து சொல்லி அது வந்து வந்து இந்த உலகம்லாம் என்னதுன்னா மேட்டர்னு சொல்லி அதை வந்து ஆட்டம்னு சொல்லி ஆட்டம் இது எல்லாமே பார்ட்டிக்கல் எனர்ஜி அப்படின்னு பண்றதுக்கே அவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு அத்வைதம் இருப்பது ஒண்ணுதான் நமக்கு அனுபவத்துக்கு மாறாக இருப்பது ஒரு வஸ்து தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி விசாரம் பண்ணணும் கரெக்டா அதனால இது விசார ஏவ பிராப்தா அதுதான் வந்து பரமார்த்த தத்துவ போதேன தசாயம் சம்யக்கு சம்யக்கு நன்கு கன்விக்ஷன் நல்ல தெல்ல தெளிவா டவுட்லெஸ் சம்சயரகிதா நாலேஜ் இருக்கணும் அப்போ பிரம்ம ஜானேன சதி தசாயாம் அப்ப எப்ப இந்த பிரம்ம ஜானம் உபதேசம் சாஸ்திர உபதேசம் இந்த பிரமாணம் கொடுக்கக்கூடிய அறிவுனால இந்த பிரம்மன் அப்படிங்கிற ஞானம் நமக்கு ஏற்படுறதோ அப்போதுதான் இந்த அத்வைத்தம் அப்படிங்கறதும் கூடவே சேர்ந்து நமக்கு குறிப்படும் அதுதான் இங்க சொல்றார் பரமார்த்த தத்துவ போத தசானாம் சம்யக்கு புரியுதா அதுக்கப்புறம் ஏன் சம்யக்கு சொல்லணும் அப்படின்னா தெல்ல தெளிவா எந்த விதமான டவுட் இருக்கக்கூடாது யாராவது வந்து இந்த மாதிரி இப்படி எல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு வேற ஒரு தர்சனத்துல இருந்து வேற ஒரு பிலாசபில இருந்து ஏதாவது டவுட்டை கிளப்பி விட்டான்னா நமக்கு என்ன ஆயிடும் அவர் சொல்றது கரெக்டா தானே இருக்கு ஆமா உலகம் இருக்கு நல்லா தானே இருக்கு தொட முடியறது எல்லாம் பண்ண முடியறது எல்லாம் இருக்கு பிரம்மன் மட்டும் இருக்குன்னு சொல்றதுல எது கரெக்டா தானே இருக்கு அவர் சொல்றதும் அப்படிங்கிற டவுட் ஏற்படும் நிறைய இதுக்கான வாதம் பிரதிவாதம் இருக்கு வாதம்னா என்ன சொல்றது அறிவை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு சாஸ்திரம் பிரமாணம் கொடுக்கக்கூடிய தாத்பரிய நிச்சயம் பண்றதுக்கு நிறைய வாதம் பிரதிவாதம் இருக்கு அடைந்த அடைந்த அறிவை வந்து நமக்கு மனசுல நம்ம புத்தியில ஏற்படக்கூடிய எனக்கு அனுபவத்துக்கும் இந்த தாத்பரியத்துக்கும் எங்கெல்லாம் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகி சந்தேகங்கள் ஏற்படுறதோ அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு நிறைய கிரந்தம் இருக்கு நிறைய விசாரம் இருக்கு நிறைய வாதம் பிரதிவாதம் இருக்கு இதுக்காகவே வந்து பிரடாமினா பிரம்மசூத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு புரியுது இல்லையா அப்போ இப்படி வந்து ஆழமா விசாரம் பண்ணி இது இதுதான் கரெக்ட்னு சொன்னா இதுதான் தாத்பரியம் இதுதான் உண்மைன்னு சொன்னா ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இது தாத்பரியம் இல்ல அப்படின்னா கூடவே ஏன் இது தாத்பரியம் இல்லைன்னு இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு பிடிபட்டு புரியணும் அப்போ எப்படி ஆகும்னா அந்த அடைந்த அறிவுல நமக்கு வந்து கன்விக்ஷன் ஏற்படும் திருட ஞானம் அப்படி ஏற்படும் அததான் இங்க சொல்றாரு ஃபர்தரா என்ன சொல்றாரு அப்படிங்கறத 227 படிச்சாச்சு இல்லையா ஓகே இப்ப பார்த்தது வந்து 226 படிச்சாச்சு 7 எதிதம் சகலம் விஸ்வம் நானாரூபம் பிரதீதம் அஜ்ஞானா அப்படின்னு 227 சொல்றது என்னது அப்படின்னா இங்க என்ன சொல்றதுன்னா ஏன் வந்து இரண்டாம் ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்றேன் ஏன் உலகத்தை வந்து ரெண்டாவது ஒரு வஸ்துவா உலகமா கவுண்ட் பண்ணக்கூடாதா அக்காமடேட் பண்ணிக்கூடாதா ஏன்னா என்ன சொன்னாரு வஸ்துனஹா
அன்யஸ்ய அபாவா பிரம்மத்துக்கு வேறாக பிரம்மனை தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது. இந்த உடம்பு தொட முடியறது, ஃபீல் பண்ண முடியறது, எவ்வளோலாம் லோஷன் தடவிக்கிறோம், பவுடர் போட்டுக்கிறோம், என்ன இன்னும் பர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிறோம், என்ன எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் போட்டுக்கிறோம், சும்மா இந்த உடம்பே. அது மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ அற்புதமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்கு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம்ல, இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து ரசிக்கணும்ல, இதெல்லாம் அப்படியே பகவானுடைய அங்கமாக நான் பார்த்து ரசிக்கலாமே, இதெல்லாம் அப்படியே பண்ணலாமே, எது இதுக்கு இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வேர்ல்டு, எவ்வளோ அனுபவம் கொடுக்கறது, எவ்வளோ டான்ஜிபிளாக இருக்குது, எவ்வளோ ஃபங்க்ஷனிங் இருக்குது இந்த உலகத்தில், எவ்வளோ எவ்வளோ பிரயோஜனம் கொடுக்கறது. இதை போய் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேலே, கரெக்டா நியாயமா இருக்குல்ல கேள்வி. இங்க என்ன சொல்றான்னா ஆச்சாரியால் பகவத்பாதால், என்ன நானா ரூபம் விஸ்வம் எதிதம் சகலம் பிரதீதம் அஜ்ஞானாத். இந்த உலகம், இந்த உலகமும் அது ஒரு தனி வஸ்துவாக இருக்கு. உலகம் இருக்கே, உலகம் உண்மை, உலகம் வேற, பகவான் வேற, பரமாத்மா வேற, பிரம்மன் வேற, உலகம் அப்படின்னு கன்க்ளூட் பண்றது வந்து அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய விளைவு. எது அஜ்ஞானம்னா இது அஜ்ஞானம், புரியுதா? பிரம்மனுக்கு வேறாக ஜகத்துன்னு ஒரு வஸ்து இருக்கு, சப்ஸ்டன்ஸ் இருக்கு. போன கிளாஸ்ல எது வஸ்து எது சப்ஸ்டன்ஸ்ங்கிற எக்ஸ்பிளிசிட்டா அதை சொல்லி அந்த டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்றேன், கரெக்டா? அப்போ ரெண்டாவது ஒண்ணு இருக்கு, உலகம் ஒண்ணு இருக்கு, அது தனியா இருக்கு. அப்படி சொன்னோம்னா அது எப்படினாக்க, எப்படி வந்து களிமண் ஒண்ணு இருக்கு, பானைன்னு ரெண்டு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி, சரவணா ஸ்டோர்ல அந்த பர்னிச்சர் கடையில. இப்ப இது வேற மாதிரி திங்க் பண்ணோம், நீங்க இன்வென்டரி பண்ணும் போது, ஸ்டாக் டேக்கிங் பண்ணும் போது, அஞ்சு கட்டில் நாலு சோஃபா பத்து சேரு அப்படிதான் எழுதி கொடுக்கணும். ஆனா அறிவில் என்ன புரிஞ்சுக்கணும், மரம் எவ்வளவு இருக்கு, ஏக மரம், புரியறது இல்லையா? அது அப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உலகத்துடைய அனுபவம், உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்து, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள், அது எவ்வளோதான் நமக்கு பிரயோஜனம் கொடுத்தாலும் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பிரம்மன் ஜெகத் காரணம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அநேகமாக விதவிதமாக வெரைட்டியாக இருக்கிறது இல்லையா? இது எல்லாமே என்னது, காரியம். என்னது காரியம், காரியம்னு சொல்லிட்டாலே அது என்னது, காரியத்துக்கு தனிப்பட்ட இருப்பு கிடையாது, காரியம் காரணத்தை சார்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் காரியத்தில் காரணத்தை தவிர வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, காரியத்துடைய சப்ஸ்டன்ஸ் வஸ்து காரணமே, அதனால ரெண்டான வஸ்து ஒண்ணு கிடையாது. அப்போ வஸ்து ஏகம் பிரம்ம காரணம், ஜீவ ஜகத்து ஈஸ்வரா பகவான், எனக்கு வேறாக ஒரு பகவான் இருக்கான், என்னை காத்து ரட்சிக்கிறான், என்னை வந்து காப்பாத்துவான், எனக்கு இந்த பலன் கொடுக்கிறான், அந்த பலன் கொடுக்கிறான், பகவான் உட்பட, பின்னாடி ஈஸ்வரஸ்ய சொல்ல போறார், பகவான் உட்பட எல்லாமே என்னது, காரியம். இந்த இடத்துல என்ன பகவான் சொல்றது அப்படின்னா, எனக்கு வேறாக ஒரு பகவான் வச்சு வழிபடுறேன் இல்லையா, அந்த பகவான் உட்பட எல்லாமே காரியம், ஜீவ ஜகத்து எல்லாமே வெறும்ன காரியம். அப்ப பானைங்கிறது என்னது அப்படின்னா, வெறும்ன நாமம், களிமண்ணுடைய இந்த தோற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர், வெறும் நாம மாத்திரமே, நாம மாத்திரமே. நீங்க நாமகரணம் பண்ணியிருந்தேன்னா அந்த சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு, அதுல என்ன சொல்றது, வேதோசி வேதோசி ததபி குஹ்ய நாம பவதி, மூணு வாட்டி சொல்லணும் காதுல, குழந்தையோட காதுல, வேதோசி வேதோசி வேதோசி. வேதோசின்னா என்ன, வேதம், வேதோசி அப்படின்னா இங்க பிரம்மோசி 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 அப்படின்னு எல்லாருக்கும், ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எப்படி இருந்தாலும், அமெரிக்கால பிறந்திருந்தாலும்
வைதிகமா சொல்றேன் எங்க பிறந்தாலும் ஃபர்ஸ்ட் நாமகரணம் பண்ணனும்னா வேதோசி எல்லாருக்கும் பேர் என்னது பிரம்ம அப்ப ஒரு வீட்ல 10 பேர் இருந்தா பிரம்ம அப்படினு கூப்பிட்டா எல்லாரும் என்ன அப்படினு எல்லாரும் கோரஸா கேட்பா இல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்பா நீ முதல்ல கேக்குறதா நான் முதல்ல கேக்குறேன் என்ன நான் தான் கேட்டேன் முதல்ல எனக்கு சொல்லணும் இந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாம் வரும் கரெக்ட்டா அப்போ இருக்கிற வஸ்து ஒண்ணுதான் என்ன அப்போ வேதோசி அப்படினு சொல்றதுனால எது எதை குறிப்பிடுறது அப்படினா இருக்கிற வஸ்து ஒண்ணுதான் ஆனா அதோட பிரயோஜனம் வியாபாரத்துக்கு அநேகமான நாம ரூப கர்ம அநேகமான பிரயோஜனம் இருக்கு பர்பஸ் வேற வேறயா இருக்கு அதனால டெம்பரரியா கொடுத்துக்க கூடிய ஒரு பெயர் நேம் வெறும் டிரான்சாக்ஷனல் நாமினல் வெறும் பெயர் அதுக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸோ ஒரு இருப்போ கிடையாது அப்போ பிரம்மைவ விஸ்வமிதம் வரிஷ்டம் இருப்பது பிரம்மன் மட்டுமே அதனால என்ன சொல்றதுன்னா எது இதம் சகலம் விஸ்வம் நானா ரூபம் அப்போ இந்த மொத்த உலகம் மொத்த யூனிவர்ஸ் மொத்த ஜகத்து வந்து அநேகமான நாமம் ரூபமாகவும் இருக்கிறது அந்த நாம ரூபத்துக்கு ஏத்தவாறு அதோட ஃபங்க்ஷனிங்கும் அதோட பிரயோஜனமும் இருக்கிறது நாம ரூப கர்ம அப்படினு பிரகதாரண்யம் சொல்றது உலகம்னா என்ன அப்படினா நாம ரூப கர்ம எப்படி டிஃபைன் பண்ணி பாருங்க உபநிஷத் வேர்ல்ட்னு ஒன்னு தனியா கூட சொல்லல நாம ரூப கர்ம அப்படினு சொல்றது அவ்வளவுதான் அப்ப எப்படி வந்து என்ன லலிதா ஜுவல்லரியில போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் फोर्थ ஃப்ளோர் அவ்வளவு ஃப்ளோர் தெரியல அதுக்கு மேல இது எல்லாத்துலயும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு ரேட் ஒரு ஒரு வெயிட் என்ன ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு பெயர் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு இடத்துல போடணும் இங்க இங்க போடுறது இங்க போடக்கூடாது சிலதெல்லாம் ரொம்ப சின்னதா பண்ணியிருப்பான் மல்டி பர்பஸ் அதெல்லாம் ஐடியா நான் கொடுக்குறேன் ஒரு சைஸ்ல பண்ணி ஒரு விதமா பண்ணிட்டா காதுலையும் போட்டுக்கலாம் மூக்குலையும் போட்டுக்கலாம்னு கொடுத்துட்டா நல்லா வசதியா இருக்கும் அவளுக்கு இன்னும் காஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்ப சில பேர்லாம் ஒத்த காதுல போட்டுக்கிறா சோ ஒத்த காது ரெண்டு வாங்கிட்டு ஒன்னு காதுலையும் ஒன்னு மூக்குலையும் போட்டுக்கலாமே இல்லையா நல்ல ஐடியா இருக்குல்ல சரி அப்போ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு ஃபங்க்ஷனிங் இதெல்லாம் டிஃபரண்ட் டிஃபரெண்டா இருந்தா கூட என்னது இது எல்லாமே அநேகமான நகைகள் ஆர்னமெண்ட்ஸ் அநேகம் தங்கம் எவ்வளவு இருக்கு ஓனர் வந்து என்ன கேட்பார் எவ்வளோ அப்படின்னா அவருக்கு ஒரு டோட்டலா இவ்வளவு கிலோ இவ்வளவு போச்சு இவ்வளவு வந்திருக்கிறது அதுக்கான மதிப்பெண் இவ்வளோ புரியுது இல்லையா வஸ்து தங்கம் ஒண்ணுதான் ஆனா தங்கம் தங்கத்துடைய வெளிப்பாடாக அநேகமான நாம ரூபமாக இருக்கக்கூடிய அதே தான் ஆர்னமெண்ட் ஒன் ஆர்னமெண்ட் டூ ஆர்னமெண்ட் த்ரீ அப்படிலாம் சொல்லி அதுக்கு இவ்வளோ இவ்வளோன்னு சொல்றோம் புரியுது இல்லையா அதே மாதிரி தங்கம்லாம் நல்லா புரியுது என்ன அதே மாதிரி நானா ரூபம் விஸ்வம் இதம் சகலம் அஜ்ஞானா பிரதீதம் இதே உதாரணத்தை வந்து என்ன உலகம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ல்டு பிரபஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் ஸ்பௌஸ் குழந்தைகள் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் ஆஃபீஸில் ரிலேஷன்ஷிப்பு பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் ஃபேமிலியில் இன்னும் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் எல்லாமே ஒத்தொத்தரோட நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய விஷயம் ஐ அநேகமான டிரான்சாக்ஷன் வச்சுட்டு இருக்கோம் என்டயர் வேர்ல்டு எப்படி எல்லாம் வெளியிலே சொல்லிட்டேலே மனசு மனசுல ஏற்படுறக்கூடிய எண்ணம் இந்த உடம்பு இது எல்லாமே ஜகத்துல ஒரு விஷயம் நாம ரூப கர்ம ஏவ இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னது பிரம்ம அப்ப நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தவன் நான் பாக்குறேன் நான் கேக்குறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன அகம்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானே அந்த அகங்காரம் உட்பட அந்த அகங்காரம் ஆப்ஜெக்டிஃபை பண்றக்கூடிய எல்லா விதமான எண்ணங்கள் அந்த எண்ணத்தோடைய விஷயங்கள் இதுதான் பிரபஞ்சம் இது எல்லாமே என்னதுன்னா பிரம்ம ஏவ பிரம்மத்தை தவிர ஒரு விஷயத்தை வந்து நமக்கு எதிர்க்கையோ உள்ளேயோ ஒண்ணுமே கிடையாது வேற ஒரு விஷயம் கிடையாது அப்போ அப்சர்வரும் அப்சர்வடும் அப்சர்வ் பண்றக்கூடிய விஷயமும் எல்லாமே பிரம்ம ஏவ அனுபவத்தை வச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணக்கூடாதுங்க அங்கதான் அதுதான் இங்க சேலஞ்ச் இந்த ஸ்லோகத்துல அனுபவம் எப்படி இருக்கு
நான் வேற நீ வேற அது வேற அவ வேற இவ வேற இவங்க வேற இந்த உலகம் வேற எல்லாமே வேற அப்போ அனுபவம் உண்மையா அதான் நேச்சுரலா நம்ம கன்க்ளூட் பண்ணிருக்கோமே இது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது ரியல் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா எப்படி சொல்ற இது டவுட்டா இருக்கு எனக்கு இது உண்மைதானா அப்படின்னு தோணும் எது சாதாரணமாக எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா உண்மை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா உண்மை இல்லைன்னு சொல்றோமோ அப்படியே திருப்பி போட்டு என்ன எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதோ அதுதான் சத்தியம் அதுதான் நிர்குணம் அதுதான் சைத்தன்யம் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறதோ அது வெறும் நாம ரூப கர்மா அது வந்து உண்மையாவே அது கிடையாது அப்படி ரிவர்ஸ் ஆகிறது இங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் காக்னிஷனும் புரியுது இல்லையா என்ன அப்போ இப்போ என்ன சொல்றது என்ன லிட்டில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படி சொன்னா அப்படிதான் நமக்கு அனுபவத்துல இருக்கு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாட்டு கூட நிறைய பேர் பாடுவா இல்லையா அப்ப அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா அது மகா அக்னி ஜுவாலை அது நம்ம சூரியனோடைய பெரிய ஒரு விஷயமா இருக்குது லிட்டில் ஸ்டார்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரியலா போட்டு ஒத்தனை மொத்து மொத்து மொத்துன்னு மொத்தி நாங்க அடிச்சே கொண்டு போட்டானுங்க என்னது கலீலியோ என்ன சொன்னான்னா உலகம் உலகம் வந்து தட்டை ஃபிளாட் கிடையாது உருண்டை கல்லாலே அடிச்சுப்பாம் போல ஏன் அனுபவத்துக்கு வேறாக சொன்னது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்க உட்கார்ந்து கிளாஸ் கேட்டு இருக்கோமே இது எக்ஸ்பீரியன்ஸ் இது ரிலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து 60,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் ஃபாஸ்டா வேகமா போயிட்டு இருக்கோம் நம்மள நாமே சுத்திட்டு இருக்கோம் என்டையர் பிரம்மாண்டத்தை சுத்திட்டு இருக்கோம் தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை சொல்றல் அப்போ அனுபவத்தை வச்சு அது உண்மையா பொய்யாங்கறத சொல்ல முடியாது அனுபவத்தை வச்சு என்ன சொன்னாலும் அது ரியல் ரிலேட்டிவ் நாட் அப்சல்யூட் ட்ரூத் இங்க என்ன பேசிட்டு இருக்கோம் எது பேருண்மை சொன்னே கிளாஸ்க்கு ஆரம்பத்துல எது அப்சல்யூட் ட்ரூத் இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னன்னா எது அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்றோமோ எது பேருண்மை சொன்னோமோ அதுதான் நான் இந்த ஜகத்துல ஒரு விஷயமோ இதுக்கு உட்பட்டவனோ நான் கிடையாது இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இது சத்தியமாக ஞானமாக சைத்தன்யமாக அனந்தமாக எது இருக்கிறதோ அந்த ஸ்வரூபம் அந்த நேச்சர் என்னது அதனால தத் சர்வ பிரம்மைவ பிரம்ம மாத்திரம் ஏவ அதனால இருப்பது தத் சர்வம் எல்லாமே பிரம்ம வஸ்து மட்டும்தான் இங்க எல்லாமே லலிதா ஜுவல்லர் எப்படி எல்லாமே தங்கமோ எப்படி இங்க எல்லாமே களிமண்ணோ அதே போல இது உதாரணம் அதே போல என்ன பார்த்தாலும் அதுக்குன்னு நான் மாத்துல போயிட்ட வா கிளாஸே கேட்கல வாங்க வாங்க உட்காருங்கோ உங்களுக்கு தெரியுமா நீங்களும் பிரம்மன் நானும் பிரம்மன் வாங்க உட்காருங்கோ அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது இது அறிவுல புரிஞ்சுண்டு வஸ்து ஒண்ணுதான் சப்ஸ்டன்ஸ் ஒண்ணுதான் காரணம் ஒண்ணுதான் அதுடைய தோற்றமாக பல நாம ரூபங்கள் காரியமாக பல விதவிதமா இருக்கிறது இது எல்லாம் தோற்றம் மட்டுமே அப்ப எவ்வளோ எவ்வளோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ அந்த விவகாரத்துக்கு எவ்வளோ சிக்னிபிகன்ஸ் கொடுக்கணுமோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ மட்டும் கொடுக்கணும் ரொம்ப சிம்பிள் அப்போ அதே மாதிரி நம்மளுடைய கனவுல எத் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானம் ஏவாத்பயம் அதே மாதிரி கனவு அந்த பிரபஞ்சத்துல எப்படி நீங்க எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா கேள்வி கேட்கலாம் எப்படி இவ்வளவு இருக்கிறது அது ஒண்ணுதான் சொல்ற இல்ல வஸ்து அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா பர்சனலா கனவு எடுத்துக்கோங்க கனவுல கனவை காண்றவன் கனவை காண்கிறவன் அந்த கனவுல இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சம் எல்லா விதமான ஆப்ஜெக்ட் என்ன தவிர ஒன்னொத்தர் கிடையாதுங்க கரெக்ட் அப்பதான் எங்க இருக்கணும் அங்க இருக்கிற கார் எல்லாம் எப்பாவது நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துட்டு இருக்கணும்
என்னுடைய நானே அங்க இருக்கக்கூடிய ட்ரீமராக அங்க இருக்கக்கூடிய மலை காற்று கோவில் காரு பங்களா வீடு எல்லாமே என்ன தவிர வேற ஒரு வஸ்து கிடையாது காட்சி எப்படி இருக்கிறது பலதாக இருக்கிறது பலதாக தோற்றம் அளிக்கிறது விதவிதமாக இருக்கிறது ஒன்னு ஒன்னு போல இல்ல ஆனா வஸ்து காரணம் ஏகம் தத் சர்வம் பிரம்மைவ அப்புறம் என்படி அப்படின்னா பிரசஸ்த அசேஷ பாவனா தோஷம் எப்படிப்பட்ட பிரம்மன் இது அப்படின்னா பிரம்மன் பிரத்யஸ்தா பிரத்யஸ்தானா நிரஸ்தா நிரஸ்தானா ஃப்ரீ ஃப்ரம் உட்படாதது விடுபட்டது எதிலேருந்து எல்லாற்றிலிருந்தும் அசேஷ தோஷ பாவனா எது தோஷ பாவனா எது தோஷமா அப்படின்னா இந்த துவைதம் தோஷம் அப்படிங்கிற தோஷ பாவனாங்கிறத சேர்த்து படிக்கணும் துவைத பாவனா அப்ப இந்த இரண்டாக தோற்றம் அளிக்கிறது இல்லையா இரண்டாக இரண்டாம் ஒரு வஸ்து இருக்கு இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அப்படின்னு நேச்சுரலா வந்து அந்த சப்ஸ்டான்சியாலிட்டி அல்லது இது ஒரு வஸ்து அது ஒரு வஸ்து இதுவும் உண்மை அதுவும் உண்மை இது சத்து அப்படின்னு ரெண்டு விஷயத்தை ஜெகத்தையும் சேர்த்து சத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அது வந்து துவைத பாவனா நம்ம அனுபவத்தை வச்சு தப்பா அங்க கன்க்ளூட் பண்றோமே தவிர சாஸ்திரத்தை கொண்டு உபதேசத்தை வைத்துக் கொண்டு பிரமாணத்தை வைத்துக் கொண்டு விசாரம் செய்தோமே ஆனால் இருப்பது ஒரு வஸ்துதான் புரிய வரும் அது புரியாத மட்டும் அந்த விசாரம் பூர்த்தி ஆகாத மட்டும் அந்த துவைத பாவனா தோஷம் தோஷம்னா என்ன குறிப்பிடுறது சம்சாரத்தை குறிப்பிடுறது பிரம்மன் எல்லா இந்த தோஷ பாவனா இந்த மாதிரி தோஷங்கள்ல இருந்து விடுபட்டது அந்த பிரம்ம வஸ்து நான் என்று தெரிவதனால் எல்லா விதமான துவைத பாவனாலேருந்து விடுபட்டு எல்லா விதமான சம்சார துக்க துயர நட்ட சோக எல்லா விதத்திலேருந்தும் நான் விடுபடுகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்போ அத்வைத பிரம்ம அகம் அப்படிங்கிற ஞானத்தினால மட்டுமே இந்த சம்சாரமானது நிவர்த்தி ஆகிறது நான்கிற விஷயத்தின் என் மேல் ஏற்று வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான வரையறைகள் எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் அது எல்லாமே நீக்கப்படுகிறது ஏன்னா பிரம்மன் அனந்தா பிரம்மன் பூர்ணகா பிரம்மன் அசங்ககா இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து நிச்சம்பந்தமா இருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்ல போற பின்னாடி மத்ஸ்தானி சர்வபூதானின்னு ரெண்டு ஸ்லோகத்தில் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அனந்தம் உட்படாமல் பூரணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் நான் அதை தெரிவது மூலியமாக அது அதுதான் பிரத்யஸ்தா அசேஷ தோஷ பாவனா பிரத்யஸ்தா பிரம்மன் எல்லா விதமான சம்சாரத்திலிருந்து விடுபட்டது அந்த பிரம்மன் பிரம்மன் இப்படி சொல்றோமே இந்த பாணைய சொல்ற மாதிரி என்ன கடைசியில என்ன பண்ண போறோம் அந்த பிரம்மன் நேந்தே அப்படின்னு கன்க்ளூட் பண்ண போறோம் அதனால மோக்ஷ உபாயா பிரம்ம ஞானேன ஏவ ஞானாத் ஏவ மோக்ஷா புரியுதா அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார்னா அனுபவத்துல இருக்கக்கூடிய இந்த துவைத்தமானது உண்மையா தோன்றுகிறது இல்லையா அந்த துவைத்தமான தோன்றுகிற உண்மையாக தோன்றுகிற விஷயம் அஜ்ஞானத்தினால ஏற்படுகிறது அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு நம்ம படிக்கிறோம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம் படிச்சு நல்லபடியா கேட்டு புரிஞ்சிருத்துனா புரிஞ்சது அது அது அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கிறது மூலியமா தான் தொம்பத விசாரம் கம்ப்ளீட் ஆகிறது இல்லைன்னா தொம்பத விசாரம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும் நான் சரீரம் இல்ல ஆத்மா இந்த ஜகத்தை என்ன படுத்துறது பாரு அப்படின்னு இருக்கும் சரியா அடுத்தது என்ன சொல்றாருன்னா இதே விஷயத்த என்ன அழகா உதாரணத்தை சொல்லி ஸ்ருதி யுக்தி அனுபவம் அப்படிங்கிற விஷயத்துல எடுத்துன்னு போறோம் பார்க்கலாம் 228 உதாரணம்
मृत्कार्यभूतोऽपि मृदो न भिन्नः मृत्कार्यभूतोऽपि मृदो न भिन्नः कुम्भोऽस्ति सर्वत्र तु मत्स्वरूपात् कुम्भोऽसि सर्वत्र तु मृत्स्वरूपात् न कुम्भरूपं पृथगस्ति कुम्भः न कुम्भरूपं पृथगस्ति कुम्भः कुतो मृषा कल्पित नाम मात्रः அப்போ முக்கியமா அநேகமா இருக்கு அநேகமா அனுபவம் ஏற்பட்டா நிறைய விஷயம் நிறைய நாம ரூபங்கள்னால நிறைய வஸ்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறு புளூராலிட்டி டூவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ப்ளூராலிட்டி டூவாலிட்டி இருக்குங்கிற கன்க்ளூஷன் தப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பிரச்சனை இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னால கன்க்ளூட் பண்றோமே அதுதான் தப்பு அந்த கன்க்ளூஷன் என்னது இப்படி இருக்கு அப்படிங்கிற அறிவு இல்லையா அது எதுல இருந்து படிக்கணும்னா இங்க இது என்ன சொல்லியிருக்கு நானா எதுவும் கன்க்ளூட் பண்ணல புரியுதா அப்போ மெனி திங்ஸ் டஸ் நாட் mean many substances correct ah first floor second floor third floor lj enna idu lj nanna lalita jewelry adu adikadi nyamba vechikanam ivlo irukke ivlo per solrale onnonnathukku oru per solrare onnonnathukku idu solrare vastu evlo irukku oi onnu dhaan irukku appo nammudeya enna janmandrama இந்த அவிச்சாரம் விசாரம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய அறிவு அதனால ஏற்பட்ட கூடிய ஓரியன்டேஷன் இதா இருக்கு இது இருக்கு துவைத பாவனாங்கிறது வந்து நம்மளுடைய அஜ்ஞானத்திலேருந்து ஜனித அஜ்ஞானத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபால்ஸ் ஓரியன்டேஷன் தவறான கண்ணோட்டம் திருஷ்டிகோணம் எப்படி வேணா சொல்லலாம் அதுக்குதான் பல உதாரணம் கொடுத்து பர்னிச்சர் கடையை கொடுத்து ஜுவல்லரி கடையை கொடுத்து இதை வந்து ப்ரூவ் பண்ணு இங்க என்ன பண்றாருன்னா ஆச்சாரியால் அந்த காலத்துல என்ன உதாரணம் கொடுக்கறாரு அவ்வளோ தூரம் எல்லா கடையும் மூடி வேற இருக்கு இப்போ போய் கூட ஒரு வாட்டி நேரில் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அதனால ஆச்சாரியில் உட்கார்ந்த பார்க்கலையே என்ன அந்த காலத்துல என்ன தெரியுமோ இந்த மாதிரி என்னது களிமண்ணால செய்தப்பட்ட தட்டு இருக்கும் அதுல சொம்பு இருக்கும் டம்ளர் இருக்கும் எல்லாமே இதில தான் இருக்கும் சமையலும் இதில தான் பண்ணப்படும் சாப்பிட்றதும் இதில தான் இதில தான் இதே மாதிரி களிமண்ல பண்ணப்பட்டது தட்டு பாத்திரக்கையிலாம் அவ்வளோ பெருசா இருக்கும் அழகா அழகா தேய்ச்சி தேய்ச்சி அலம்பலாம் புரியுது இல்லையா அதனால ஆச்சாரியல் என்ன பண்றாருன்னா அழகா எடுத்துக்கிறார் மிருத் கும்பகான்னு எடுத்துக்கிறார் எது மிருத் கும்பகா பானையை விடமாட்டேன் போல இருக்கே களிமண் பானை அப்படின்னு அர்த்தம் மிருத்காரிய பூத்தகா அப்படி மிருதஹா கும்பஹா பின்னஹா நாஸ்தி இப்ப என்ன அர்த்தம் மிருத் கும்பஹா அப்படின்னா களிமண் பானை மிருத் காரிய பூதஹா அபி களிமண்ணிலிருந்து களிமண்ணுடைய காரியமாக தோன்றுகிற இந்த களிமண் பானை களிமண்ணுக்கு வேறாக இல்லை களிமண்ணுக்கு வேறாக பானை ஒன்று இருக்கு களிமண் இருக்குன்னு சத்தியமா சொல்ல மாட்டோம் சொன்னா நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் என்ன டாக்டர்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் நீங்க காட்டுறது எனக்கு தெரியுது கொஞ்சம் கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு ரெண்டு தெரியுது களிமண் இருக்கு பானை இருக்கு அப்படி சொல்லக்கூடாது சரியா ஓகே அப்போ மிருத் காரிய பூதம் பானையானது வந்து களிமண்ணுடைய காரியம் ப்ராடக்ட் ஆஃப் கிளே பானைன்னு ஒண்ணு சொல்றதுனால அது காரியம்னு ஒரு ஸ்டேட்டஸ கொடுக்கறோம் ஆக்சுவலா பாருங்க பானையும் களிமண்ணும் வேற வேறையா பானை களிமண்ணுக்கு வேறான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு பார்த்தா தெரியுது அப்படி இல்ல காரியம்னு சொல்லிட்டாலே காரணம் என்னது களிமண் அப்போ களிமண்ணுக்கும் பானைக்கும் காரண காரிய சம்பந்தம் இருப்பதனால் மட்டுமே பானையானது களிமண்ணுக்கு வேறாக இல்லை கரெக்டா இப்ப இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன்
டம்ளர் பானை நீங்க அத்வைதம் சொல்லிட்டே டம்ளரும் பானையும் ஒண்ணு கரெக்ட்டா அப்படி சொல்றதா நோ பானை வேற டம்ளர் வேற இப்ப நான் சொல்றேன் திருப்பி ஆரம்பத்துல இருந்து டம்ளருக்கும் பானைக்கும் காரண காரிய சம்பந்தம் கிடையாது ஆனா இந்த பானை இந்த டம்ளர் சர்வ ஜகத்துக்கு ஜகத் காரணம் பிரம்ம எல்லா விதமான அநேகமான நாம ரூபத்துக்கு ஏக காரணம் பிரம்ம அதனால அது டம்ளராகவும் பானையாகவும் எல்லாமாகவும் இருக்கிறது ஏக பிரம்ம வஸ்துதான்னு டிரைவ் பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க சரியா இந்த உதாரணத்துக்குள்ள போலாம் மிருத் கும்பகா காரிய பூதா அப்போ பானையானது களிமண்ணுக்கு வேறாக இருப்பதில்லை இருப்பது ஒரு வஸ்துதான் இரண்டு வஸ்து கிடையாது அதனால இந்த காரண காரிய சம்பந்தம் அப்போ நான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளே அண்ட் பாட் ஆர்னமெண்ட் அண்ட் கோல்ட் எதனால அப்படினா காரண காரிய சம்பந்தம் அதனால சர்வத்ர து மிருத் ஸ்வரூபஹ அப்போ விசாரம் பண்ணுவது மூலமாக स्वरूप वस्तु सब्सटेंस மிருத் மிருத்னா களிமண் கும்பஹா அப்படினா மிருத் கும்பஹானா களிமண் பானை புரியுது இல்லையா அதனால இருக்குது இதுளுடைய காரணமானது காரணமானது மேலே இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் சைடுல இருக்கட்டும் இதுளுடைய குண்டு தொந்தி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க பல்ஜிங்கா அங்கே இருக்கட்டும் உள்ள இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் சர்வத்ர மிருத் ஸ்வரூபஹா இருப்பது களிமண் தான் அதனால கும்பஹா கும்பரூபம் பிரதக்னாஸ்தி என்ன சொல்றாருனா அதனால களிமண்ணுக்கு வேறாக களிமண்ணுக்கு டிஃபரண்டாக களிமண்ணுடைய 300 விஷயமாக ஒன்று இரண்டாவது கிடையாதுங்க பிரதக்னாஸ்தி களிமண்ணுக்கு வேறாக இந்த கும்பம் கிடையாது அப்ப பானைன்னு எதுக்கு சொல்றோம் ஏன் சொல்லணும் கேக்குற கேள்வி புரியுது ஏன் பரா பானை சொல்றோம் இது மூணு இருக்கு போய் களிமண் எடுத்துட்டு வரணும் நீங்க என்ன எடுத்துட்டு வரவேல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே போய் அந்த களிமண் எடுத்துட்டு வா அந்த ரூம்ல வச்சிருக்கேன் அப்படினா இது மூணுத்துல எதை எடுத்துட்டு வரவேல் எல்லாமே களிமண் தான் எதை எடுத்துட்டு வரணும் அங்க ரூம்ல வந்து என்ன அந்த களிமண்ல ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும் பாருங்க இது கரெக்ட்டா எடுத்துட்டு வரணும் அந்த பானையிலேயே ஒன்னு வெள்ளையா இருக்கும் ஒன்னு கோல்டா இருக்கும் பாருங்க அப்படினா என்ன व्यवहारத்துக்கு கம்ஃபர்ட்டபிளா நமக்கு வந்து என்ன இந்த பேரு ஆகாரமானது யூஸ்புல்லா இருக்குது அப்ப யூஸ் பண்ணிக்கணும் உண்மைன்னு புரிஞ்சிட்டு மாட்டிக்க கூடாது அப்போ பானைங்கிறது சொல்றது வந்து வெறும் நாம மாத்திரம் கரெக்ட்டா மிருத் களிமண் தான் ஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் களிமண் பானை கையில வச்சுக்கங்க கம்ஃபர்ட்டபிளா களிமண் பானையானது பிரதக் பின்னஹா நாஸ்தி கரெக்ட்டா பானைங்கிறது வந்து களிமண்ணுக்கு வேறாக இன்னொரு விஷயம் கிடையாது நம்பர் 1 நம்பர் 2 என்னது பானையோட சொரூபம் காரண வஸ்து வந்து களிமண் தான் நம்பர் 2 இரண்டாவது வந்து கும்பஹா ரூபம் பிரதக் நாஸ்தி இந்த ரூபத்துக்கு தான நீங்க களிமண்ணு சொல்றீங்க இந்த ரூபம் களிமண்ணுக்கு வேறாக இருக்கலாமே அதுவும் கிடையாது
நாமமும் வேறு கிடையாது இரண்டாம் வஸ்து கிடையாது ரூபமும் இரண்டாம் ஒரு வஸ்து கிடையாது அப்போ கும்பஹா பானைனா என்னதான் சாமி அது மிருஷாஹா மிருஷானாக்க வெறும்னா ஒரு இமேஜின்ட் காயின்ட் உபச்சாரத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பேர் டெக்னிக்கலா சொன்னோம்னா கல்பித நாம மாத்திரம் அல்லது மித்யா வெறும்ன நாமினல் சும்மா ஒரு பேரு சும்மா அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல சும்மா ஒரு பேரு இப்ப இந்த நாலு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப எது வந்து வெறும்ன நாம ரூபமோ தனிப்பட்ட இருப்பு இருக்க முடியாதோ இல்லையோ எது வந்து காரியமோ எது வந்து ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இருப்பா இருக்காதோ இது எல்லாமே மிருஷா அல்லது மித்யா கரெக்ட் அதே அதே உதாரணத்தை எக்ஸ்பேண்ட் பண்றேன் 229 केनामिमृद्भृन्नतया स्वरूपम् घटस्य संदर्शयितुं न शक्यते अतो घटः कल्पित एव मोहात् मृदेव सत्यं परमार्थभूतम् केनापि घटस्य स्वरूपं संदर्शयितुं न शक्यते यक्कालमुं यवनालयुं यवरालयुं இந்த பானைக்கு கடஸ்ய ஸ்வரூபம் ஸ்வரூபம்னா வஸ்து சப்ஸ்டன்ஸ் இந்த பானைக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷே பண்ண முடியாது உறுதியே கொடுக்க முடியாது பண்ணவே முடியாது நான் சக்கியதே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அதே எக்ஸாம்பிள எக்ஸ்பேண்ட் பண்ண போற இந்த உதாரணத்தை வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து அழகா தாஷ்டாந்தத்தோட லிங்க் பண்ண போற எது கான்செப்ட் பானைக்கு தனிப்பட்ட இருப்பு இருந்து தனிப்பட்ட சப்ஸ்டன்ஸ் இருந்து அது தனியான ஒரு விஷயம்னாக்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் பானையோட வெயிட் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்து பார்க்கணும் பானையோட வெயிட் என்ன ஆமா 10 கிராம் வெரி குட் கரெக்டா சொல்லிட்டேன் பானை இஸ் ஈக்குவல் டு 10 கிராம்ஸ் அடுத்தது என்ன கேட்பேன்னா அப்போ களிமண்ணுடைய வெயிட் என்ன கேட்பேன் களிமண்ணோட வெயிட் 10 கிராம்ஸ் களிமண்ணோட களிமண் தான் இது அதுவும் 10 கிராம்ஸ் அப்படி சொல்லுவோம் சாதாரணமா அப்போ பானையோட வெயிட் 10 கிராம் களிமண்ணுடைய வெயிட் 10 கிராம் அப்படின்னா களிமண் பானையாக ஆகும்போது இதோடைய வெயிட் என்னவா இருக்கணும் பானையோட வெயிட் பிளஸ் களிமண்ணோட வெயிட் 20 கிராம் களிமண்ணாவது பரவாயில்ல துபாயில இருந்து அந்த தங்க பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து என்ன அது வந்து அந்த தங்க பிஸ்கெட் எவ்வளோ வெயிட் ஒரு வெயிட் இருக்கும்ல ஒரு ஒரு 100 கிராம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் 100 கிராம்னா சாதாரணமா ரோட்லயே கிடந்தது நம்ம நாட்டுல சொர்ண பாரதம் அது புரியுதா இப்ப 100 கிராம்னா அப்படி இருக்கு 100 பொன் காசுகள் தொப்புன்னு போடுவானே அப்படி ராஜா தொப்புன்னு போட்ட 1000 பொன் காசுகள் ஒரு பொன் காசு 1 கிராம் வச்சுக்கோங்க அந்த 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 பிழைக்கு குறைத்து சிறிது குறைத்து எவ்வளவு பார்த்து எவ்வளவு நாணயங்கள் கிடைக்கிறதோ அவ்வளவு கொடுக்கலாமே சில பேர் வந்து பாட்டில் பிழை கண்டுபிடித்தே பேர் வாங்கி பாட்டு எழுதி பேர் வாங்குவார்கள் சில பேர் பிழை கண்டுபிடித்தே இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்ப எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்ப அந்த தங்கம் 1000 கிராம் அந்த பிஸ்கெட்டில் 100 கிராம் அந்த பிஸ்கெட் நம்ம பல ஆர்னமெண்டா நகையா மாத்தினோம்னா என்ன ஆகுறது அந்த அந்த நகையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்ல நீங்க 10 கிராம் கொடுத்து என்ன வாங்கிட்டு வந்தேன் அந்த கதை ஞாபகம் வருதா இப்போ
நீங்க வந்து என்ன கொடுத்தேன் 10 கிராம் பிஸ்கட் கொடுத்தேன் அதை வந்து நான் வந்து பெரிய செயினா பண்ணேன் அதனால என்ன ஆயிடுது இப்போ செயினோட வெயிட்டும் தங்கத்தோட வெயிட்டும் ரெண்டும் சேர்ந்து இப்போ 20 கிராம் எடுத்து குடுங்கோ குடுங்கோ இதான் எனக்கு வேணும் அப்படி எப்பவுமே ஆகாது கொஞ்சம் அதெல்லாம் இருக்க கொஞ்சம் சேதாரம் பண்றதுக்கு அது கொஞ்சம் குறைஞ்சி போகும் ஆனா இது எதுக்கு சொல்றது அப்படின்னா என்ன அப்படிலாம் ஆயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மாதிரி இமேஜினேஷன்ல போயிடக்கூடாது கேனாபி கடசிய ஸ்வரூபம் கடத்துக்கு ஒரு தனிப்பட்ட இருப்பு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் அது ஒரு வஸ்துவாக என்னைக்குமே ப்ரூவ் பண்ண முடியாது புரியுதா அதே மாதிரி உலகம் ஜகத் வருவோம் விஷயத்துக்கு வருவோம் உலகம் ஜகத் அப்படின்னு சொன்னோம்னா உலகம் தனியா இருக்கு பகவான் தனியா இருக்கார் உலகம் தனி பகவான் செப்பரேட் நான் வேற உலகம் வேற அப்படின்னு உலகத்துக்கு ஒரு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கிறோம் இல்லையா அது இந்த கடசிய ஸ்வரூப கேனாபி ந சக்யதே எப்படி வந்து இந்த பானைக்கு ஒரு தனிப்பட்ட இருப்பு வந்து வந்து இருக்கவே முடியாதோ இருக்கவே கிடையவே கிடையாதோ அதே போல இந்த உலகம் அப்படின்னு பிரம்மத்துக்கு வேறாக இன்னொரு உலகம்னு ஒண்ணு இருக்குங்கிறது எப்பவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அதனால உலகத்துல சார்ந்து இருக்காமல் எது மேல சார்ந்து இருக்கணும் எது பரமாத்மாவோ எது பிரம்ம தத்துவமோ இந்த பகவானுடைய டோட்டல் அந்த எசன்ஸ் அந்த பகவான் மேல சார்ந்துரு அப்போ பகவானை எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் மேல சார்ந்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவானுடைய பேரின்மை புரிந்து நானும் அந்த பகவானும் வேற வேற இல்லைன்னு டோட்டலா அந்த மோட்சத்துக்கு நம்மளால போக முடியுமே தவிர என்ன உலகத்து மேல சார்ந்திருந்தா உலகம் எப்படி இருக்கிறது வெறும்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றார் வெறும்னு கல்பித்த நாம மாத்திரம் ரொம்ப முக்கியமான சொல்லுது இங்கதான் விசிஷ்டாத்வைத்தத்துக்கும் அத்வைத்தத்துக்கும் வேறுபடுறது வெறும் நாம மாத்திரம் அப்படின்னா பிரம்மத்துடைய ஒரு குணமாயிடும் இந்த நாமம் இந்த ரூபம் வந்து பிரம்மத்துடைய ஒரு குணமாயிடும் ஆனா பிரம்மன் எப்படிப்பட்டது நிர்குணஸ்வரூபம் அதனால இந்த நாமம் கூட வெறும்ன கல்பித்தம் மிருஷாகா கல்பித்தகா கல்பித்த நாம மாத்திரஹா இதெல்லாமே நமக்கு வந்து வெறும்ன ஒரு இமேஜின்டு வேர்டு உண்மையாவே அது ஒரு ப்ராப்பர்ட்டியாவும் கிடையாது புரியுதா மித்யா இது அர்த்தகா அதனால என்ன எந்த பகவான் அரூப ஈஸ்வரனாக பிரம்ம தத்துவமாக என்ன பரமார்த்த தத்துவமாக பரமாத்மாவாக இருக்கிறதோ அந்த பகவானை சார்ந்தரு அதே பகவான தான் விஸ்வரூபமாகவும் அதே பகவான தான் ஏகரூபமாக வழிபடுறோம்னு புரிந்துட்டு பகவானை சார்ந்தரு மாமு பேத்திய புனர்ஜன்ம துக்காலய மசாஸ்வதம் நானு நாப்னுவந்தி மகாத்மானா சம்சித்தி பரமாங்கதாக என்ன தவிர வேற எந்த விஷயத்துல நீ சார்ந்திருந்தாலும் உலகத்துல துக்க ஆலயமே அது அப்படின்னு பிராக்டிக்கலா இத சொல்றதுக்கான விஷயமா இருக்கிறது இங்க தாத்பரியம் என்னன்னா கேனாபி மிருத் யதா கேனாபி மிருத் பின்னஹா கடஸ்ய ஸ்வரூபம் ந சக்யதே தர்ஷயிதும் ந சக்யதே ததா அதே போல இந்த ஜகத்தானது ஒரு தனிப்பட்ட வஸ்துவாக எப்பவுமே பண்ண முடியாது அதனால அதஹா கடஹா கல்பித மோஹா அப்போ கடம் அப்படின்னு அல்லது இந்த பானை அல்லது நகையானது இன்னொரு ஒரு விஷயமாக இன்னொரு வஸ்துவாக இருக்கிறதுங்கிறது வந்து வெறும்னா கல்பிதம் இமேஜினேஷன் மிஸ்கன்செப்ஷன் அத்தியாசகா தவறு அப்போ எங்க சப்ஸ்டன்ஸ் இது வந்து மோகம்னு சொல்றது பாருங்க அதுக்கு தான் இவ்வளவு வார்த்தை யூஸ் பண்ணேன் மோஹாத் அப்போ சப்ஸ்டன்ஸ் வஸ்துவானது வெறும்ன களிமண்ணுக்கு மட்டும்தான் மிருத்யேவ சத்தியம் பரமார்த்த பூதம் இப்ப இந்த உதாரணத்தை பொறுத்த மட்டும் மிருத்திகா அல்லது களிமண் தான் சத்தியம் அல்லது தங்கம் தான் சத்தியம் தங்கம் தான் வஸ்து தங்கம் தான் இருக்கிறது அது தவிர வேற வஸ்து என்ன அஸ்தி அல்டிமேட் ரியாலிட்டி என்னது களிமண் பானை களிமண்ணை பொறுத்த மட்டும் களிமண் தான் மிருத்திகா ஏவ சத்தியம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம்னு உபனிஷத் சொல்றது அதே போல என்ன உலகம்னு ஒண்ணு இருக்கு ஜகத்துன்னு ஒண்ணு இருக்கு என்ன நான் ஒருத்தர் இருக்கேன்
ஜீவ ஜெகத்து ஈஸ்வரா அப்படின்னு மூணாக பிரிந்து இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது, இதெல்லாம் மூணு வஸ்துவாக இருக்கு அப்படிங்கிற இந்த துவைத்த பாவனாவானது கல்பிதம் ரிஷா மோகா இது எல்லாமே ஏகமாக அத்வைதமாக பரபிரம்ம பிரம்ம வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய ஒரு கல்பித நாம மாத்திரமே. பிரம்மத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. சர்வம் கலுவிதம் பிரம்ம அப்படின்னு எப்படி உபநிஷத் சொல்றதோ அதே விஷயம்தான், இருப்பது பிரம்மன் மட்டுமே, மிச்சது எல்லாமே நானாவித விஸ்வம் ஆகாரம் இதெல்லாம் ரூபம் எல்லாமே எப்படி, இது எல்லாமே வெறும் ஒரு இமேஜினேஷன், அது கொடுக்கக்கூடிய ஒரு உபச்சாரத்துக்கு யூஸ் பண்ற கூடிய ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் நேம் அண்ட் ஃபார்ம் தான். தனியா அதுக்கு ஒரு நேசக்கியத்தை தனியாவத ஒரு இருப்பை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத டெவலப் பண்ணின் போறாரு. அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில பேர் எக்ஸ்பிரஸ் வேற பண்ணியிருந்தேன் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன்னா கவலைப்பட வேண்டாம். என்ன இது, நம்ம இந்த மாதிரி சப்ஜெக்டோடைய டோட்டல் கிரக்ஸை வந்து நிறைய பேர் வந்து முதல் தடவை கேட்போம், நிறைய பேர் கேட்டிருப்போம், கேட்டவாளுக்கு திரும்பி ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவாளுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு மைண்ட் பாக்லிங் ரெவலேஷனாக இருக்கும். அது எப்படி எப்படிங்கிறது, அந்த எப்படி எப்படிங்கிற அந்த அந்த ஆர்வத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு புரியல அதனால இது எனக்கு வராது அப்படிங்கிற தவறான டெசிஷன்லாம் போயிடாம அதே ஆர்வத்தை வந்து அதிகமாக இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கும் ஆழமாக இன்னும் யோசிக்கிறதுக்கும் நிறைய 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 இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கான விஷயமாக நம்ம இங்கே செலுத்தணும். அதுதான் இதோடைய ஒரே வழி. ஏன் அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். இது வந்து என்னை பற்றி சொல்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ என்னை பற்றி ஒரு பேருண்மையை ரிவீல் பண்ணுறது, என்னை பற்றி நான் என்னெல்லாம் தவறாக இமேஜின் பண்ணி வச்சுட்டுருக்கேனோ அதெல்லாம் நீக்கப்படுறது இந்த ஞானத்தினாலன்னா இதுக்கு எவ்வளோ வேணால் என்ன வேணால் விலை கொடுக்கலாம் இல்லையா. அண்ட் என்டையர் சனாதன தர்மம் என்டையர் வேத வேதாந்தத்துடைய டோட்டல் சாரம் எதெல்லாம் எதற்கு இருக்குன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருக்குது. அண்ட் அது துர்லபம் திரையமே வைத்தத்துன்னு சொன்னது, மனுஷ ஜென்மாவால் மட்டும்தான் இது நம்மளால் பண்ண முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் கஷ்டமாக இருந்தால் கூட நிறைய எழுதி வச்சுக்கோங்க, என்ன அகாடமிக்காக நம்ம ஃபாலோ பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம், ஸ்லோவாக ஸ்லோவாக இதோடைய விசாரம் பண்ண 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 நேச்சுரலாக இது புரிஞ்சிடும். அதனால் புரியலையோ இது வேண்டான்னு கஷ்டப்பட வேண்டாம். என்ன இதில் டீப்பாக டுவெல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி கேட்டவாளுக்கு இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய டீப்பாக திங்க் பண்ண முடியும். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதை இப்படி தான் சொல்லி ஆகலாம். புரியுறது இல்லையா? திருப்பி திருப்பி இதை கேட்கறதுனால நமக்கு வந்து நேச்சுரலாக இந்த விஷயம் வந்து நிறைய யோசிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். அதனால தான் திரும்பியும் நான் என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, கேள்விகளை நீங்கள் நோட் பண்ணிட்டு தயவு செய்து கேளுங்க. குரூப்பில் அமுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்ததுன்னா தனியாக அனுப்புங்கோ. எவ்வளோக்கவ்வளோ நம்ம இதை வந்து யோசித்து இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கவ்வளோ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஆனால் இதுக்கு வேறு ஒரு வழி இருக்கான்னா வேறு ஒரு வழி கிடையாது. திருப்பி திருப்பி இதை கேட்டு படித்தாங்க. சரியா? அதனால தான் ஓவராலாக இவ்வளோ பரம்பரை பரம்பரையாக இது வந்துட்டுருக்கு. அதனால் இதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது இப்படி சொல்ல வருது, நம்ம இத்தனை நாள் படித்த எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்குமே இது ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் அங்கே வந்து கம்பேர் பண்ணி இது உண்மையா அது உண்மையான்னு சொல்ல வேண்டாம். வேதாகா வித் அனேன இது வேத்தியதே, அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இந்த வேதம் தான். அண்ட் இந்த அறிவு வந்து வேதத்தினால தான் கொடுக்க முடியும், வேதாந்தத்தினால தான் கொடுக்க முடியும். அதனால நம்ம இங்கே வந்து படிக்கிறோம். ஸோ அதனால் இதை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு நிறையா சிந்திக்கிறதுக்கும் நிறையா விசாரம் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஆர்வத்தை பயன்படுத்திக்கலாம். ஓம் ச
सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरिः ॐ नालकि सायन्द्रम् आरम्भं दञ्चिकि